சமீபத்தில் நடந்த ஒரு சில சுவாரஸ்யமான பொலிட்டிக்கலான விஷயங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம் முதல்ல வந்து அமெரிக்காவுடைய எலெக்ஷன்ஸ் எல்லாருமே வந்து உத்து கவனிக்கிறாங்க இதில் வந்து மூணாவது மற்றும் கடைசியான ஒரு டிபேட் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு ஜோ பிடனுக்கும் டொனால்டு ட்ரம்ப்புக்கும் அமெரிக்காவுடைய பிரசிடெண்ட்டுக்கு கோவிட் இன்ஃபெக்ஷன் இருந்தது அதனால் அவர் வந்து பிரச்சாரத்துக்கு போக மாட்டார் அப்படின்னு ஒரு பேச்சு இருந்துச்சு அதெல்லாத்தையும் அந்த பொய்யாக்கிற மாதிரி இவர் வந்து பிரச்சாரத்துக்கெலாம் அப்புறம் போக ஆரம்பிச்சிட்டாரு அப்புறம் இந்த டிபேட்லேயும் வந்து கலந்துக்கிட்டாங்க இதில் வந்து நிறைய விஷயங்கள் விவாதிக்கப்பட்டுச்சு ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான நிறைய விஷயங்களை பற்றி பேசுனாங்க இந்தியாவில் இது மாதிரிலாம் நடக்குமா அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை ஆனால் அமெரிக்காவில் இது மாதிரி அந்த ரெண்டு கேண்டிடேட்ஸும் ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து பேசுறது ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு நான் பார்க்குறேன் முதல்ல வந்து இந்த பிளாக் லைஃப்ஸ் மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எழுச்சியாக ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு இல்லை ஒரு ஒரு கருப்பினத்தை சேர்ந்த ஒரு நபர் வந்து அவங்க வந்து சாவடிச்சதுக்கப்புறமா வந்து நிறையா மக்கள் வந்து திரண்டாங்க அவருக்கு ஆதரவு குரல் உலகம் பூராவுமே இருந்துச்சு அதை பற்றி பேசக்குள்ள பிட் பிடன் வந்து ட்ரம்ப்பை வந்து நேரடியாகவே குற்றச்சாட்டு வச்சார் நீங்கள் தான் அமெரிக்கன் ஹிஸ்ட்ரிலே ரொம்ப மோசமான ஒரு ரேசிஸ்டான ஒரு பிரெசிடென்ட் நீங்கள் அப்படின்னு சொன்னதுக்கு ட்ரம்ப் வந்து அதை டிஃபெண்ட் பண்ணணும் அதை டிஃபண்ட் பண்ணவும் செஞ்சார் இல்லை இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா கூட லீஸ்ட் ரேசிஸ்ட் பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் தான் அப்படின்னு மாதிரி சொன்னார் ஸோ அப்போ இருக்கிறதுலேயே வந்து ரொம்ப கம்மியான கெட்டவனா அப்படின்றது சொன்னார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம அதோடு மட்டும் விட நிற்கல ட்ரம்ப்பை வந்து நீங்கள் தான் வந்து எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற வேலையை எப்போ பார்த்தாலும் செஞ்சுட்டே இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் வச்சார் அடுத்தது கிளைமேட் சேஞ்சை பற்றி பேசினாங்க ரெண்டு பேரும் அதில் ஃப்ரான்ஸில் நடந்த ஒரு அக்கார்டு ஒரு இது வந்து ஒரு கையெழுத்து ஆக வேண்டியதில் ட்ரம்ப் வந்து கையெழுத்து போடாமல் நாங்கள் வந்து வெளியேறுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது பழைய கதை அதை பற்றி பேசக்குள்ளே அவர் வந்து இன்றைக்கும் அந்த ஸ்டாண்ட் வந்து நான் வந்து நான் எடுத்த நிலைப்பாட்டில் நான் வந்து மாறவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் ஏன் அப்படின்னா சைனாவை பாருங்கள் இந்தியாவை பாருங்கள் அவங்களாம் வந்து ஃபில்தியாக இருக்கிறாங்க இன்னும் அதாவது வந்து குப்பை மாதிரி அவங்களுடைய என்விரான்மெண்ட்டை வச்சுக்கிறாங்க ஆனால் நம்மளை மட்டும் எல்லாத்தையும் வந்து கம்மி பண்ணு அப்படின்னா ஏன் நான் கம்மி பண்ணணும் ஏன் நம்மளுடைய ஜாப்ஸ்லாம் அப்புறம் என்ன பண்ணுறது நம்மளுடைய அமெரிக்கன் ஜாப்ஸ் எல்லாமே வந்து போய்டும்ல அப்படின்ற மாதிரி சொன்னார் இங்கே வந்து மோடி ஜெயிச்சிட்டா ட்ரம்ப் வாழ்த்துறதும் அவர் ஜெயிச்சிட்டா யூரிங் இருந்து வாழ்த்துறதும் இதெல்லாம் தான் நடந்துட்டுருக்கு ஆனால் அவங்களுடைய பதவி அப்படின்னு வரக்குள்ளே யாரை வேணாலும் கவுக்கலாம் அப்படின்றது இது ஒரு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் அக்ராஸ் த வேர்ல்டு பாலிடிக்ஸ் இப்படி தான் இருக்குது அப்படின்றது நல்லாவே புரிஞ்சுக்கோங்க ஸோ பவர் அண்ட் மணி வந்துருச்சு அப்படின்னா இட்ஸ் இட் இல் கரப்டிவ் அப்படின்றதுக்கு இதோட ஒரு எக்ஸாம்பிள் இருக்கவே முடியாது இன்னும் ஒரு விஷயம் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ சைனாவையும் இந்தியாவையும் குற்றச்சாட்டுற இதே ட்ரம்ப்பு அவங்களுடைய அமெரிக்கன் டாலருடைய வேல்யூ உலை அதிகமாக இருக்கிறதுனால தான் நம்ம வந்து இந்தியாவையும் இது மாதிரி வந்து அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ் தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாடுகள்லாம் வந்து ஏற்றுமதியில் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஏற்றுமதியில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து சூறையாடப்பட்டு அங்கே அனுப்பப்படுது அதனால் இங்கே இயல்பாகவே வந்து ஒரு பொல்யூஷன் இருக்கும் என்விரான்மெண்ட் வந்து டிஸ்ட்ரக்ஷன் இருக்கும் அப்படின்ற ஒரு ரியாலிட்டி புரிஞ்சிக்கணும் இது வந்து அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அது வந்து புரிஞ்சுக்கணும் அது வந்து பெருசாக வந்து கவனிப்பாங்களா அப்படின்றது தெரியல ஆனால் இது மாதிரி வளர்ந்த நாடுகளாக இருக்கக்கூடிய யூ ஐரோப்பாவும் இல்லை அமெரிக்காவும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய டாலர் வேல்யூ யூரோப் யூரோவுடைய வேல்யூவும் வந்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரியே எப்போயுமே வச்சுருப்பாங்க அதனால் இங்கேருந்து அவங்களுடைய என்விரான்மெண்ட்டை கையை வைக்க மாட்டாங்க இது மாதிரி அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸாக இருக்கக்கூடிய சைனா இந்தியா இல்லை ஆஃப்ரிக்கா இது மாதிரியான கண்ட்ரீஸ் எல்லாத்தையும் வந்து அங்கே இருக்கிற நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஹியூமன் ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்து அவங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கிளைமேட் சேஞ்சை பற்றி பேசினப்போ இன்னொரு விஷயமும் வந்து ட்ரம்ப் வந்து சொல்லியிருந்தாரு கடந்த பல டெக்கேட்ஸில் இல்லாத அளவுக்கு வந்து ஆக்சஸ் டு க்ளீன் ஏர் அண்ட் க்ளீன் வாட்டர் நான் வந்து கொடுத்துருக்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் ஸோ அப்போ அவங்க ஊரில் எல்லாமே ரொம்ப சுத்தமாக இருக்கணும் மற்ற நாடுகளுடைய தண்ணியும் காத்தும் எவ்வளோ மாசுபட்டாலும் அவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா என்னடா இது நம்ம ஊரில் தான் இப்படி அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அங்கேயும் இதே விஷயம் தான் கிரிமினல் ஜஸ்டிஸ் ரிஃபார்ம்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு வந்து ஒரு பேஜ் வந்தப்போ ட்ரம்ப் என்ன சொன்னார் நீங்கள் கூட தான் வைஸ் ப்ரெசிடெண்ட்டாக நாலு வருஷம் இருந்தீங்க அப்படி இல்லைனா வந்து ஒபாமாவுடைய டேர்ம்லேயும் நீங்கள் வந்து எட்டு வருஷம் இருந்தீங்க அப்போல்லாம் ஏன் இந்த ரிஃபார்மை கொண்டு வரல அப்படின்னு தான் சொன்னார் ஐடியலி ஸ்பீக்கிங் பிரசிடெண்ட்டாக இருக்கக்கூடிய நபர் தான் வந்து இதை அந்த ரிஃபார்ம்ஸ்லாம் கொண்டு வரணும் ஆனால் அவர் வந்து ஆப்போனண்ட்டாக இருக்கக்கூடிய ஜோபிடனை இப்படி வந்து கேள்வி கேட்டது வேடிக்கையான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் இதுக்கு தான் நான் சொன்னேன் பாலிடிக்ஸ் பவர் மணி இஸ் ஆல்வேஸ் கரப்ட் அப்படின்னு சொல்லி இட்ஸ் ஒரு நாடு கூட எக்ஸப்ஷன் கிடையாது ஆஃப்டர் ஆல் ஹியூமன்ஸ் வந்து வி ஆல் ஈஸிலி கரப்டபுள் அப்படின்றது சொல்லியாக தெரியணும் ஸோ ட்ரம்ப்பும் வந்து ஒரு பெரிய எக்ஸப்ஷன் கிடையாது அடுத்த சுவாரஸ்யமான விஷயம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா பீகார் எலெக்ஷன்ஸில் ஒரு சில விஷயங்கள் வந்து பேசப்பட்டுச்சு இந்த கேம்பெயினுக்கு போகக்கூடிய ஆட்கள் வந்து பேசின ஒரு விஷயம் நல்லா ஹைலைட் செய்ய செஞ்சு வந்து செய்திகளில் நம்ம பார்த்தோம் என்ன அப்படின்னா எங்களுக்கு நீங்கள் வாக்களிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கோ கொரோனாவுடைய வேக்சின் வந்ததும் உங்களுக்கு எல்லாருக்கும் இலவசமாக நாங்கள் வந்து கிடைக்கிற மாதிரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வெயிட் வெயிட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அமெரிக்காவில் கனடாவில் ஆஸ்திரேலியா இது மாதிரி எல்லா வளர்ந்த நாடுகள்லேயும் வேக்சின் வந்துச்சு அப்படின்னா ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் பீகார் குறிப்பாக இந்தியாவில் நீங்கள் பிஜேபிக்கு ஓட்டு போட்டால் மட்டும்தான் நாங்கள் வந்து உங்களுக்கு வேக்சின் கொடுப்போம் அப்படின்றது எவ்வளோ பெரிய வேடிக்கையான ஒரு விஷயமா இருக்குது அதுக்கு முன்னாடி இவங்க தானே சென்ட்ரல் ஆட்சியில் இருக்கிறாங்க இந்த கொரோனாக்கான டெஸ்ட் முதல்ல வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா அப்படின்னு பாருங்கள் அதை முதல்ல ஃப்ரீயாக கொடுக்க சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நம்ம வந்து வேக்சின் வரட்டும் அதுக்கப்புறமா வந்து அதை ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா இல்லை வந்து அதை காசாக்குறாங்களா அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம் இப்போ மூணாவது விஷயம் வந்து மோடி வந்து ஒரு விஷயம் செஞ்சு செய்கிறாரு அப்படின்னு சொன்னால அது வந்து ஒரு சிலர் வந்து கவனிச்சிருக்கலாம் செய்திகள் வந்து அரசல் பொருசலாக வெளியில் வருது பதினெட்டு வயசாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இருபத்தி ஒரு வயசாக மாற்ற போகிறாரு அப்படி என்ன என்ன எல்லாரும் ஓட்டிங் ஏஜ் வந்து மாத்துறாங்களா அப்படின்னா கிடையாது ஏன்னா அவங்களுடைய ஓட் ஷேர் வந்து அது எயிட்டீன்லேருந்து வேணால் பதினஞ்சாக கூட மாற்றிடுவாங்க ஆனால் இப்போ இவங்க என்ன மாற்றிருக்காங்க மாற்ற போகிறாங்க அப்படின்னா பெண்களுடைய இந்த திருமண வயது இருக்குல்ல அது வந்து பதினெட்டு வயதுன்னு இன்னைக்கு இருக்கு இதை இருபத்தி ஒரு வயதாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதனால அவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் கூட விமன் இன் ஒர்க் ஃபோர்ஸ் அப்படின்ற தலைப்பில் வந்து நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் இந்தியாவில் தான் வந்து ஏஷியன் ரீஜியன்லேயே விமன்ஸுடைய பார்ட்டிசிபேஷன் இன் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது பத்து விழுக்காட்டுக்கும் கம்மியாக தான் இருக்குது சைனாவில் தொண்ணூறு விழுக்காடுக்கும் மேலே வந்து அர்பன் உமன் வந்து வேலைக்கு போகிறதா சொல்கிறாங்க பாகிஸ்தான் பங்களாதேஷ் நம்மளை விட பின்தங்கிய நாடுகள் அவங்க கூட இந்த லேடிஸ் வந்து நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க நம்ம இந்தோனேஷியாவுடைய பர் கேபிட்டா இன்கம்மை நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்னா இன்னும் பதினாலு வருஷம் ஆகும் யோசிச்சு பாருங்க ஸோ இதுதான் நிலமையாக இருக்குது மேபி இதை கருத்தில் வச்சு தான் பிஜேபி இது மாதிரியான ஒரு ஸ்டெப் எடுத்துருக்குறாங்க இது ஓவராலாக என்ன நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இனிமேல் சேல்ரிஸ் வந்து பெரிய அளவில் ஏறாது இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் வந்து ஐடி உடைய சேலரிஸ் எடுத்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னாலே ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணில் வாங்கின சேலரி பெரிய அளவில் ஏறலை நீங்கள் வந்து இன்ஃப்ளேஷன் கூட கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா அது ஆக்சுவலாக வந்து டீரோத்து தான் இருக்குது அப்படின்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் இனி வரும் நாட்களில் இப்போ வந்து பதினெட்டுலேருந்து இருபத்தி ஒரு வயசு தான் இனிமேல் திருமண வயது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ லேடிஸ் வந்து கண்டிப்பாக நீ வேலைக்கு போ இன்னொரு நாலு வருஷம் இருக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை வந்து வேலைக்கு அனுப்புனாங்க அப்படின்னா ஸோ அப்போ ஒரு காம்படிஷன் வந்துடும் கம்மியான சேலரி கொடுத்து லேடிஸை வந்து வேலைக்கு எடுக்கலாம் அப்போ காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகமாகவும் ரெண்டு பேரும் வேறு வழி இல்லாமல் வேலைக்கு தான் போய் ஆகணும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இன்றைக்கி நிறையா குடும்பங்கள் இருக்குது இருந்தாலும் இது வந்து இன்னும் வேகம் வேகம் எடுத்து மற்ற நாடுகள் கூட கம்பீட் ஆகிற மாதிரியான ஒரு சூழல் வரும் ஏன்னா ஃபேமிலிஸோட இன்கமே ரொம்ப குறைஞ்சிரும் அது மட்டும் இல்லாமல் லேடிஸ் வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து இந்த ஃபர்டிலிட்டி ரேட் வந்து ஏற்கனவே வந்து இந்தியாவில் ட்ராப் ஆகிட்டே வருது இது ஒரு ஒன் ஆஃப் த அஜெண்ட் ஆஃப் அ கவர்மெண்ட் அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க இது மாதிரியான பாலிசிஸ் டிசிஷன் அவங்க எடுக்கக்குள்ள அதை இன்னமும் கட்டுக்குள்ளே வைப்பாங்க அப்படின்றது அது நல்லதாக கெட்டதா அப்படின்றத நான் பார்வையாளர்கள் உங்ககிட்ட நான் விட்டுறேன் ஸோ இதெல்லாம் தான் வந்து சமீபத்தில் நடந்த ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்கள் நீங்கள் எதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட்ஸில் எங்கோடய தயங்காமல் ஷேர் பண்ணுங்கள் நான் வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் அவங்க எல்லோரையும் வந்து சந்திக்கிறேன் நான் உங்கள் கருத்துக்கு இது வந்து ஸ்மார்ட் அண்ட் சேனல் நன்றி வணக்கம்